அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போதான் நம்முடைய வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் பதிவுகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாட்களில் நம்மள அநேகம் பேருக்கு கால் பாதத்தில் ஆணி இருக்கு. அந்த ஆணி கால் இருக்கக்கூடிய நபர்களால் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாதுங்க. ரொம்ப நேரம் நின்றா வலிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, நடக்கவும் முடியாதுங்க. நடந்தாலும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த ஆணி கால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த எருக்கன் இலைகளை எடுத்து நம்ம கால் பாதத்தில் ஆணி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த ஆணி சுத்தமாக வெளி வந்துருங்க. அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பார்க்குறோம் அந்த ஆணி இருக்கக்கூடிய பகுதிகளில் கால் பாதங்களில் இந்த பாலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாலுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆணி விழுந்துடும். அந்த ஆணி விழுந்ததுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல் மாதிரி இருக்குங்க. அந்த ஓல் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம மஞ்சள் ப்ளஸ் வேம்பு எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய நார்மல் ஸ்கின் மாதிரி அந்த ஸ்கின் வந்துடும் சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மள அநேகம் பேர் விவசாயிகளாக இருக்கிறாங்க, கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க அதிகமாக பார்க்குறோம் காட்டு வேலைகள் போகும்போது கால் பாதத்தில், அதாவது ஒரு முள்ளோ அல்லது ஒரு மிருகத்தினுடைய எலும்போ அல்லது முட்களோ இருந்ததுன்னா அந்த முள் கால் பாதத்தில் ஏறும்போது அது என்ன ஆகிடுங்க, உள்ளே போயிட்டு பிளட்டோடு கலந்துடும். அப்போ பிளட்டோடு கலந்துச்சுன்னா அந்த கால் பாதம் வீக்கம் வந்துடும். அந்த இடத்துல வந்து சரி அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, காலை நடக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த எருக்கன் பாலை எடுத்து அந்த பகுதியில் கொஞ்சம் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரே ஒரு இரவு அவங்க அப்ளை பண்ணி முடிக்கிறவர்களை மறுநாள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகிடுங்க, சீல் பிடிச்சிரும். சீல் பிடிச்சி அவங்க லேசாக நம்ம பார்க்குறோம் ஒரு பின் வச்சு அதை டச் பண்ணும்போது அந்த சீலோடு சேர்ந்து அந்த முள் என்ன ஆகிடுங்க, வெளியேறிடும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வெளியேறிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த வலி வேதனைகள் இருக்காதுங்க. அப்படியாற்பட்ட ஒரு ஆணியை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த எருக்கன் இலைக்கு இருக்குது. ஒரு முள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு முள்ளை இந்த பால் அப்ளை பண்ணும்போது அதை வெளியே கொண்டு வந்து தள்ளக்கூடிய தன்மை இந்த பாலில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது மிகவும் ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது தாங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இது மிகவும் ஒரு ஹீட் தன்மை வாய்ந்ததுங்க. இதை நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்ல பட்டதுன்னா கூட இது வெந்து போன மாதிரி ஆயிடுங்க, பிளாக் மார்க் உழுந்துடும். அந்த அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் கூட இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதை ஒரு சில மருந்துகளை சுத்தி செய்வதற்காகவும் ஒரு சில மருத்துவ முறைகளை கையாளுறதுக்கு கூட இதனுடைய இந்த எருக்கன் பால் உதவுதுங்க. இதை சுத்தி செஞ்சு நாம் வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு வைத்தியர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவுங்க. ஒரு சில மருத்துவ முறைகளுக்கு இதை பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் எளிமையான மருத்துவ முறையாக இருக்கக்கூடிய கால் ஆணி அல்லது கால் பாதத்தில், அதாவது ஏதாவது ஒரு முள்ளோ அல்லது மிருகத்தினுடைய எலும்பு பகுதியோ குத்தி நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு இது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.